ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, ப்ரீடிங் பண்ணுற குவாலிட்டியான பீட்டாஸை எப்படி நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்டா ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் அதோட உடம்போட சைஸை வச்சு நம்ம எந்த ஒரு மேலையும் நம்ம கால்குலேட் பண்ணவே முடியாது. ஸோ உடம்போட சைஸும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது, ப்ரீடிங் அந்த ப்ரீடிங் பண்ணுற திறனுக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் ஒரு நல்ல ப்ரீடிங் பீட்டா எடுக்கணும்னா, முதல்ல அந்த பீட்டாவோட ஃபின், அதாவது இந்த பால்விக் ஃபின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபின்னை பார்க்கணும். நான் இதில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்க்குறீங்கன்னா, ஸோ இந்தாண்ட இருக்கிற இந்த காப்பர்ட்டை காட்டுறேன் பாருங்கள், மூணாவது வீடியோவை பாருங்கள். ஸோ அதில் வந்து மேலுக்கு வந்து ஒரு லென்த்தியான ஃபின் கீழே இருக்கா, ஸோ அதுதான் பால்விக் ஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒயிட் கலர் ஸ்பாட்டு கூட லைட்டாக வந்திருக்கும் பாருங்கள். ஸோ இந்தாண்ட இருக்க அந்த ஃபுல் ரெட்டுக்கும் உங்களுக்கு தெரியும், ரெட் பிளக்கார்டுக்கும் தெரியும், ஃபுல்லாக ரெட்டாக வந்து ஒயிட் கலர் மட்டும் டாமினேட் பண்ணி காட்டும் பாருங்கள். ஸோ இதை தான் பால்விக் ஃபின்னு சொல்லுவாங்க. இந்த பால்விக் ஃபின்னு தான் உங்களோட பீட்டாவோட முதிர்ச்சி திறனையும் அதோடய ப்ரீடிங்கோட குவாலிட்டியையும் காட்டும். ஸோ இது மட்டும் தெரிஞ்சால் போதும், உங்களால் குவாலிட்டியான பீட்டாஸ் எடுக்க முடியும். நான் ஏன் சொல்கிறேங்கிறத வீடியோவோட லாஸ்ட்டில் நான் ஒரு கிளிப்ஸை ஆட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் ப்ரீடிங் போட்டிருக்க அந்த கிளிப்ஸ் தான், ஸோ அதிலே தெரிஞ்சிடும். இதில் ஒரு சாம்ராய் இருக்குது, தெரியுதா? பிளாக் சாம்ராய் இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து அந்த பால்விக் ஃபின்னே இருக்காது. ஸோ சென்டரில் இருக்க வீடியோவை பாருங்கள், ரெண்டாவதாக இருக்க வீடியோவில் பால்விக் ஃபின்னே கம்மியாக இருக்கும், ரொம்ப சின்னோன்று இருக்கும். ஸோ இது வரைக்கும் மூணு தடவை நான் அதை ப்ரீட் பண்ணுறேன், மூணு தடவை ஃபெயில் தான். பாக்கி எல்லா பீட்டாஸுமே எனக்கு வந்து ஓரளவு ரிசல்ட் கொடுத்துருச்சிங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், அந்த பால்விக் ஃபின்னு, அந்த ஃபின் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு பீட்டாவோட ப்ரீடிங் ஸ்டேஜ், அதாவது திறமை வந்து நல்லாவே இருக்கும், நல்லாவே ப்ரீட் ஆகும். இதை மட்டும் தெரிஞ்சிட்டாலே போதும், உங்களால் குவாலிட்டியான பீட்டாவாக எடுக்க முடியும். இப்போ இந்த பிளாக்லேயும் பாருங்கள், அந்த பால்விக் ஃபின் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்க அந்த பிளாக்கில் பாருங்கள், பால்விக் ஃபின் நல்லாவே தெரியும், ஓகேவா? ஸோ இந்த பால்விக் ஃபின்னு தான் உங்களோட பீட்டாவை வந்து தூக்கி காட்டும். ஸோ இந்த ஃபின்னை வச்சு தான் நீங்கள் வந்து அதை சொல்ல முடியும், நல்ல பீட்டாவா இல்லை அது கொஞ்சம் ஆடி வாங்கினதான்னு. ஸோ நீங்கள் பீட்டா எடுக்கிறதா இருந்தால் இந்த பால்விக் ஃபின்னை பார்த்து எடுங்க. இந்த பால்விக் ஃபின் தான் முக்கியமானது. நிறைய பேர் நிறைய பார்ப்பாங்க, டைல் குவாலிட்டி பார்ப்பாங்க, மேலே டார்சல் ஃபின் பார்ப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதுல இந்த மூணாவது வீடியோவில் இந்த டார்சல் ஃபின் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். டைல் குவாலிட்டியோட டார்சல் ஃபின் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதையும் பார்த்து எடுப்பாங்க. நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது பால்விக் ஃபின் மட்டும்தான். ஸோ இந்த பால்விக் ஃபின் மட்டும் கரெக்டாக பார்த்து எடுத்துட்டிங்கன்னா உங்களோட பீட்டா வந்து பக்காவாக இருக்கும். ஸோ நான் ப்ரீடிங் போட்டிருக்கேன், ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் கிட்டத்தட்ட போட்டிருக்கேன். இதில் வந்து இந்த பிளாக்கையும் போட்டிருக்கேன். ஸோ நான் அதில் ரிசல்ட்டை ஒன்று ஒன்றா தனியாக வீடியோ எடுத்து காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. ஸோ பால்விக் ஃபின்ங்கிறது வந்து முக்கியமான ஒன்று பீட்டாவை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த ரெட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெண்டாவது வீடியோவில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் அந்த பால்விக் ஃபின்னு. ஸோ அதுக்கு ஏற்ற அக்ரேஷனும் இருக்கும், கரெக்டான அந்த ப்ரீடிங் ஒரு ஸ்ட்ரக்சரோடு பண்ணுங்கள். ஸோ இதனால் நமக்கு வந்து ப்ரீடிங் வந்து அடி வாங்கவே ஆகாது, நல்லா ஃபீமேல்கிட்ட நல்லாவே அது வந்து ப்ரீட் ஆகும். வாங்க நான் அந்த கிளிப்பை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற பீட்டாஸுங்களை நான் ப்ரீடிங் போட்டு இப்போ ரெண்டு நாள் ஆகுது. ஸோ இதோட எக் கவுண்ட்டை மட்டும் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு பபுள் நெஸ்ட் கட்டியிருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ அதுலேருந்து நான் காட்டுற இன்னொரு இதுக்கும் நீங்கள் பாருங்களேன். ஸோ இது வந்து இந்த ரெட்டு, ஸோ சாலிட் ரெட்டு. ஸோ இதை பார்த்தீங்களா தெரியும் எவ்வளோ பபுள் நெஸ்ட் கட்டிருக்குன்னு தெரியுதா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னோடய டம்போ யாரு. ஸோ இதுவும் கட்டியிருக்கு ஓரளவாக, பார்த்தால் தெரியுதா? இதுக்கெல்லாம் பால்விக் ஃபின் நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய சாலிட் பிளாக்கு, எவ்வளோ இருக்குது பாருங்கள், தெரியுதா அவ்வளோ கட்டியிருக்குது. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இது வந்து என்னோடய இன்னொரு பேர். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. ஸோ அடுத்து இதுவும் என்னோடய ஒரு பேர். ஸோ இதுலேயும் இப்படி இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நான் காட்டின எல்லாத்துக்குமே அந்த பால்விக் ஃபின்னுங்கிறது வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும், ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஸோ
இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த பேல்விக் ஃபின் எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு ஃபிஷ் வந்து ப்ரீடிங்கில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்லாம். ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து அந்த பிளாக் சாம்ராய் அதை உங்களுக்கு காட்டுறேன். பேல்விக் ஃபின் இல்லாத நான் அது வந்து தெரியாமல் எடுத்துட்டேன், எனக்கு அதை பற்றி ஒன்றுமே ஐடியா கிடையாது. ஸோ ஒரு 10 பேர் எடுத்த பிறகு தான் எனக்கு அதை பற்றி எல்லாமே தெரிய ஆரம்பிச்சுது. இப்போ உங்களுக்கு நான் வந்து அதை காட்டுறேன் பாருங்கள். இது வரைக்கும் 2 நாளில் ஒரு பபுள் நெஸ்ட்டும் கட்டில் ஃபீமேலை வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதை தவிர வேறு எதுவுமே அதுக்கு தெரியாது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் ஃபீமேல் எப்படி பதுங்கி மேலே கிடக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ இதனால தான் சொல்கிறேன், அந்த பேல்விக் ஃபின் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பீட்டாவோட ப்ரீடிங் வந்து செம்மையாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பேல்விக் ஃபின் நல்லா இருக்கிற பீட்டாவாக எடுங்க, சூஸ் பண்ணி எடுங்க, ஓகேவா? பீட்டாவை பொறுத்த வரைக்கும் அதோட பேரண்ட்டை வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது, வேறு எதை வச்சுமே கால்குலேட் பண்ண முடியாது. அந்த பேல்விக் ஃபின்னை வச்சு அதை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்ம வந்து எடுக்க போகிறது வந்து ஒரு சில பீட்டாவாக தான் இருக்கும். ஸோ எடுக்கும் போதே பார்த்து எடுங்க. ஸோ இதில் தெரியுது அந்த பேல்விக் ஃபின் ஒயிட் கலரில் லைட் அச்சினோடு தெரியும் பாருங்க. ஸோ பேல்விக் ஃபின் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்தளவுக்கு பீட்டா குவாலிட்டி நல்லா இருக்குது. இதனால தான் பார்த்து சொல்கிறேன், பேல்விக் ஃபின்னை பார்த்து உங்கள் பீட்டாவை சூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.